சொல்றவே எனக்கு அருவருப்பா இருக்குங்க சார் வந்து அது எப்படி சொல்றது எப்போ நல்லா இருக்கிறேன் சார் இல்லம்மா என்னுடைய இது அப்படியே நிக்குது போகுது நம்ம பாத்ரூம்ல இருக்க ரொம்ப கேவலமா இருக்குங்க சார் கையாலே இது பண்ணிட்டு இருக்கு

ஆமாங்க சார் நான் வந்து என்னன்னா நீங்க உங்க வந்து சொல்றீங்க உங்களுக்கு பதிவு இருக்குது சம்பளம் இருக்குது பொறுப்பு எல்லாமே இருக்குது நான் எதுவுமே இல்லாத ஏழைப்பாள

நாள் வரைக்கும் இது வரைக்குமே எந்த விசாரணை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதையுமே இன்ன வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடல யாரையும் கூப்பிட் ஆனால் அந்த கவுளுங்கிற பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் மோச பண்ணுறாங்க இப்போ நான் போய் எனக்கு பாதிப்பு அப்படியே மட்டும் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு குறை தீர்க்குற இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தகமான அசிங்கமான ஆபாசமாக ஆனால் இதுக்கு மேலே எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை இதுக்கு தான் இந்த மாதிரி நான் மீடியாவுக்கும் போனேன் அவங்க வந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நான் ரெடியா இருக்கேன் நீ ரெடியா இருக்கியா நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அது ஜாலியாக இருக்கேன் ஒரு முதல்ல வார வாரியெல்லாம் வந்துருந்துச்சி அது வந்து பாப்பா வந்து க நான் அடுப்புகிட்டு வந்ததுனால உடனே தூக்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னம்மா இது இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது அப்படிங்கிற மேலேயே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க ஒரு குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தில் விட்டுட்டு யாருமே ஒரு பாதுகாப்பு இல்லாத போறேங்க ஒரு காவல்துறைக்கு நான் தயவு செஞ்சு நான் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்க சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க உங்க சம்பளத்தை தாண்டி நீங்க உங்க மனசு பிடிக்க வேலை செய்யுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அப்ப நான் என்னுடைய ஏழ்மையும் நீங்க வறுமையும் காரணமா காட்டி என்ன இந்த மாதிரி தப்ப நீங்க யூஸ் பண்ணிக்க நினைச்சுக்கிட்டீங்க இந்த பெண்மணியோடைய கதறல் சத்தத்தை கேட்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க ஏதோ ஒரு கொடுமை நடந்திருக்குங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய சிறப்பான நேர்மையான காவல் அதிகாரிகள் இன்றும் இருக்காங்க நம்ம நாட்டில் வந்து நிறைய பெண்களுக்கு எதிரியான நிறைய வன்கொடுமைகள் நடக்கிறத நிறைய ஆர்டிகல் நியூஸில் வந்து நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்போது நம்ம காவல்துறையை நம்பி போவோம் ஆனா அந்த காவல்துறையிலே ஒரு காவல்துறை அதிகாரியே பிரச்சனையை பண்றாங்க பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னா என்னத்தை சொல்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஸ்ரீமதி வழக்குக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போலீஸ் வழக்கு அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் தான் இருக்காங்க அந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் பகுதியில் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்மணி பார்வதி அவங்க வந்து கணவனை பிரிஞ்சு ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளுடன் வசிச்சுட்டு வராங்க அவங்க ஏதோ ஒரு நிலத்தகராறு விஷயமா கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்போ பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதாவது டிஎஸ்பி அவர்கள் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்குறாங்க கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு ரொம்ப ஆபாசமான முறையில் ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நிறைய தொலைகள் ஆபாசமான முறையில் கொடுக்குறாங்க ஒரு மாத காலமாக இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் கூடிய அந்த பெண்மணி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி வந்து என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு ஆபாசமான முறையில் ஒரு கான்வெர்சேஷன் கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாரு மனு கொடுத்து விசாரணை செய்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்போ ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ இந்த காவல்துறையும் சட்டமும் எப்படி மக்களுக்கு வந்து உதவ முடியும் காவல்துறை எப்படி உங்கள் நண்பனாக முடியும் டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்படிம்பாங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் டிஎஸ்பி அவருக்கு கீழே ஒரு சில டிவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்காணிப்புல இயக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி அவரே இந்த நிலைமையில இருந்தா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி திறம்படம் வந்து செயல்படுத்தப்பாரு ஒரு கண்காணிப்பு வலையத்துல வச்சிருப்பாரு அப்படிங்க கூடிய ஒரு கேள்விக்குறி நமக்கு ஏற்படுது அப்ப ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை பிரச்சனை இந்த காவல்துறையில வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல எப்படி மற்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய சராசரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து முன் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து முன் வந்து சொல்றதே ஒரு பெரிய விஷயம் அப்போ சொல்ற பட்சத்தில் கூட நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவு பேர் அதை வெளியே சொல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்காவது நடந்திருந்தா தயவு செஞ்சு முன்னாடி வந்து சொல்லுங்க இந்த பெண்மணியோடைய ஒரு கதறல் சத்தத்தையும் பிரச்சனையும் யாரும் செவி சாய்க்கிலங்குற பட்சத்துல தான் மீடியாவுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் முன் வந்து இந்த பிரச்சனை சொல்கிறதே பெரிய விஷயம் அப்படி இந்த மீடியாவில் வந்து சொல்கிறதுனால இந்த மக்களாவது செவி சாய்ச்சி இதை கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட பிரச்சனையை நீங்களாவது கேளுங்க அம்மா வணக்கங்க வணக்கம் சார் உங்கள் பேர் என்னம்மா என் பேர் பார்வதிங்க சார் பார்வதி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது எதுக்காக எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க வந்துங்க சரிங்க அம்மா விட்டு அம்மா விட்டுனாக்கா அப்பா தாத்தா இடம் கொஞ்சம் இருக்குங்க சார் எனக்கு வந்து அதுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அந்த இடம் எனக்கு வேணுங்கிறதுனால ஒரு பிரச்சனைக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தேன் கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆபிஸுக்கு போயிருந்தேன் ஒரு உங்களுக்கு நில பிரச்சனை சம்பந்தமா உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நில பிரச்சனை சம்மந்தமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எங்க போனீங்க எஸ்பி எதுக்காக போனீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தேங்க சார் என்னால் இந்த இடம் வந்து எங்கள் தாத்தா பாட்டி பூர்வீக இடம் அது வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கள்கிட்ட கையெழுத்து கையெழுத்துவாதாங்காத அவரே வந்து தவறான ஒரு பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி வித்துருக்காரு அந்த வித்தவங்க வந்து எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் செய்யல அது வந்து எங்களுக்கும் சேர வேண்டிய சொத்து சரி அதனால வந்து எங்களுக்கு அது சேர வேண்டியது எங்க அப்பாவா வித்துட்டாரு அதை வந்து எங்களுக்கு அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் சரிங்க இருபதாம் தேதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஓகே ஆனா இருபதாம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்கல எடுக்காததுனால வந்து திருப்பியும் நான் இதுமாரி எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இந்த புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு அந்த பொதுவா மனு வாங்குற நாள் இருக்கு அந்த நாள் அன்னைக்கு போய் கொடுங்கமா அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால திருப்பியும் புது அன்னைக்கு நாம போயிருந்தேங்க சார் போயிருந்தீங்க அப்ப என்ன நடந்தது போயிருந்தேங்க சார் அந்த போயிருந்த அன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் திருப்பியும் கொடுத்தேன் அந்த முதல் நாள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது நாள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி இருபதாம் தேதி கொடுத்துங்க சார் எந்த விசாரணை இல்ல இது இதனால் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சார்கிட்ட கொடுத்தங்க சார் அவர் வந்து பார்த்துட்டு இது ரெஜிஸ்டர் ஆகிருக்குதுங்கம்மா சரிங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்குதுங்க சார் கம்ப்ளைண்டை வந்து எடுத்துக்கிட்டாங்களா ஏதாவது உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலீங்க சார் கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கான எந்த ஒரு காப்பி இல்லை எந்த ஒரு காப்பியும் கொடுக்கல சார் அந்த இருபதாம் தேதி கொடுத்த அன்னைக்குமே நான் வந்து அன்னைக்கு கொடுத்தது வந்து அந்த சாரை வந்து ஆபீஸ்ல போய் இப்போ அங்கேயே அந்த எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த அன்னைக்கே இதுக்கு சிலிப்பு கொடுப்பீங்களே எனக்கு வேணுங்க சார் சொன்னால் இல்லைம்மா அதெல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அந்த மாதிரி திருப்பி பொது மனு வாங்குற அன்னைக்கும் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சிலிப்பும் கொடுக்கல அவங்க கொடுக்கலங்கும் போது நான் அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இன்னொரு டேபிள்ல இருக்கிற சார்கிட்ட தான் கொடுத்தேன் அவரு தான் விசாரிச்சாரு ஆயிருக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாரு அப்ப அந்த இடத்துல தான் டேபிள்ல வந்து இந்த டிஎஸ்பி ரமேஷ்ங்கிறவங்க வந்து டிஎஸ்பி ரமேஷ் சார் அவர் ரமேஷ் ரமேஷ் ஓகே ஒரு அதிகாரி வந்து உட்காந்துருந்தாங்க உட்காந்துருந்த உடனே அப்ப எனக்கு அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு தான் அவங்க பேர் தெரியும் ஆனா ரெண்டு டேபிள்ல மொத்தமா ஒரு நாலஞ்சு டேபிள் போட்டு அதாவது நீங்க கொடுத்த மனு வந்து டிஎஸ்பி ரமேஷ் அப்படிங்க கூடிய அதிகாரி வந்து உங்களை விசாரணை செய்யறாரு செய்யறாரு நான் கொடுத்தது வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு சார் கிட்ட தான் கொடுத்தேன் ஆக்சுவலியா ஓகே சார் அவர் என்ன நடந்து அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு அவங்க எதுவும் இடத்த பத்தி நீங்க என்னம்மா விசாரிக்கிறேன்னா நான் விசாரிக்க சொல்றேன் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நானும் வாய் வழியா தான் என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் அந்த இடத்துல அவர் வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன் சார் போன் வருதுன்னு சொல்லிட்டு போன ஆன் பண்ணி பேசல ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு எடுத்தேன் ஆமாங்கம்மா இது எங்க நம்பர் தான் நீங்க சேவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க சேவ் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுத்ததுக்கு என்ன கேட்டாருன்னாக்கா இந்த இவங்க கேட்டது வந்து என்னம்மா இது பிரச்சனைன்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி நீ இடத்த வந்து எங்க அப்பா வித்துட்டாருங்க சார்ஜுன்னு சொன்னேன் ஆனா அந்த டிஎஸ்பி வந்து என்னாரு கேட்டாங்கனாக்கா எடுத்த வார்த்தைக்குமே நீங்க யாரு கூடமா வந்திருக்காங்க உங்க கூட யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க இது ஏன் எது கேக்குறாங்கன்னு தெரியாது நான் நம்ம நிலத்தை பத்தி ஏதாவது விசாரிக்கிறதுக்காக கேக்குறாங்களோ என்னன்னு நினைச்சிட்டு இல்லைங்க சார் என் கூட யாரும் வரல நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் தான் இந்த போன் நம்பர் வாங்கினாங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே நான் அந்த இடத்துல அவங்க சொன்னதுனால நம்பரை சேவ் பண்ணிட்டு வந்துட்டு வந்தேன் சின்ன சேலம் போலீஸ்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சேவ் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் வந்துச்சு அதே ஃபோன் ஃபோன் வந்த உடனே சரி அவர் போலீஸ் நம்பர் அந்த டிஎஸ்பி தான் சார் ஃபோன் பண்ணாங்க ஆமா அவங்க கொடுத்த ஃபோன் நம்பர்ல இருந்து அவங்க தான் பேசினாங்க பேசின உடனே அம்மா நான் டிஎஸ்பி பேசுகிறோம்மா பார்வதிங்களா நீங்கள் அப்படின்னாங்க ஆமாங்க சார் நான் பார்வதி தான் சொன்ன உடனே அவங்க எடுத்து வாரத்துக்குமே என்ன கேட்டாங்கனாக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுமா

இவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஏன் தெரியுமான்னு ஏன் கேட்குறாங்க அங்கேயே வந்து உங்க கூட யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்களே இந்த போலீஸ் வந்து பத்திரத்தை பற்றி விசாரித்தாங்க அவர் கூட வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடயே வந்தேன் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து இவங்க ஃபோன் பண்ணி உனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொன்ன உடனே எனக்கு வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண தெரியாதுங்க சார் என் பொண்ணு கிளாஸுக்கு போகிறாங்க அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க சார் சொன்ன ஓகே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க ஃபோனை வச்சு உடனே தான் பார்த்தேன் ஏன் இவங்க வாட்ஸ்அப்பை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்த்தாக்கா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஒன்று அமுச்சிட்டு நான் திருப்பி அதையும் கேள்வி கேட்க முடியல ஏன்னா கள்ளக்குறிச்சி போலீஸில் வந்து எந்த போலீஸ்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டோம்னா நம்ம சே எந்த புகார் கொடுத்தாலும் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சாதாரணமாகவே இதில் நம்ம போய் இது ஏன் சார் எனக்கு விட்றீங்க போகிறீங்கன்னு எதையும் கேட்க முடியாதுன்னு பயத்தில் நான் எதையுமே கேட்கல முதல்ல அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க என்ன வீடியோ அனுப்புனாங்க ஒரு பாட்டு சிவன் லிங்க மாதிரி இருக்கும் அந்த வீடியோவில் ஆனால் சாரம் சம்சாரம் சம்சாரம்னு ஒரு பாட்டு அது வரும் ஓகே அந்த மாதிரி வீடியோ விட்டாங்க நான் திருப்பி அதுக்கு எதுவுமே திருப்பி ரிப்ளை பண்ணல எதுவுமே செய்யல அது அப்படியே இருந்துருச்சு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு வீடியோவில் வந்து அந்த லவர்ஸுக்கு வந்து பாட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஒரு பாட்டு அது என்ன அங்கேயே பகலா இரவாங்கிற மாதிரி அந்த வீடியோ ஒன்னு வந்துரு அடுத்தது திருப்பி அதுக்கும் நான் எந்த ரிப்ளையும் குடுக்கல திருப்பி ஆனா என்னால கேட்க முடியல இதுவரை கேட்டுட்டோம்னா நம்ம கேச விசாரிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தினால திருப்பியும் கேக்கல அடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க சாயங்கால டைம்ல நான் பா சமைச்சுக்கிட்டு இருந்தேன் பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க வந்த உடனே சைட்ல பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் உடனே நான் ரெடியா இருக்கேன் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் உங்க வீட்டுக்கு வரலாமா நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு வீட்டுக்கு வர்றதா அப்படின்னு கேக்குறேன் நான் ரெடியா இருக்கேன் நீ ரெடியா இருக்கியா அது எப்படி சொல்றது அது ஒரு அருக்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி அந்த மெசேஜ் வந்துச்சு ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு மாதிரி மாதிரி அந்த வார்த்தை வந்துச்சு என்னம்மா அதாவது நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே இல்ல உதவது ஒரு டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஜோனல் ஃபுல்லா ஒரு அந்த இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அந்த ஒரு டிஎஸ்பிங்கிறவர் இவ்வளவு ஒரு உயர் அதிகாரியை வந்து நீங்க ஒரு குவ்ள பெரிய குற்றச்சாட்டு வைக்கறீங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த மீடியால நாம சொல்றோம்னா அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லாம நீங்க மீடியாவுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு ஒரு தகுந்த ஆதாரம் இல்லாம நம்ம அது பேச முடியாது விவாதிக்க முடியாது சொல்ல முடியாது எதை வச்சு அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க செல்லு எல்லாம் ரெண்டு பாட்டுமே இருக்குங்க சார் அப்ப அனுப்பிச்சு விட்டது அந்த ரெண்டு பாட்டுமே இருக்கு அதோட இன்னொன்னு என்னன்னாக்க நான் ஃபோன் நம்பர் தான் குடுத்துருக்கேன் எந்த ஒரு அதிகாரி கிட்டேயும் ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணலாம் ஃபோன் மூலிமா என்ன கேஸ் விசாரிக்கிறது போகிறதுன்னு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி சாமி பாட்டு வீடியோவோ மத்த எந்த வீடியோவை வந்து நீங்க எனக்கு அனுப்ப வேண்டிய அப்படி அவ்வளவு ஒரு பர்சனலும் ஒன்னும் கிடையாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்கும் போது நீங்க வீ வாட்ஸ்அப்புக்குள்ள வந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் பண்ணாரு அது எந்த வகையில உங்களுக்கு பாதிச்சதுன்னு அதை சொல் அதுதான் சார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோவுக்குமே நம்ம பதில் சொல்லலை பயந்துகிட்டு நம்ம கேஸ் விசாரிக்க மாட்டாங்கன்ட்டு அடுத்து பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டு அவன் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான் எப்போவுமே செல்லு பாப்பா அதிகபட்ச நேரம் பாப்பாவில தான் இருப்பேன் அப்பாங்கிறது யாரு எங்க பொண்ணுங்க சார் உங்களுடைய பொண்ணு ஆமாங்க சார் பிளஸ் டூ படிக்கிறாங்க என் பொண்ணு இப்ப பிளஸ் டூ முடிச்சிட்டாங்க அவங்க வந்து செல்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நான் ரெடியா இருக்கேன் நீ ரெடியா இருக்கியா நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அது ஜாலியா இருக்க ஒரு மாதிரி ஒரு வரியெல்லாம் வந்துருந்துச்சு அது வந்து பாப்பா வந்து க நான் அடுப்புகிட்டு இருந்ததுனால உடனே தூக்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னம்மா இது இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்தா உடனே நானும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைம்மா நாங்கள் தெரியாத பண்ணிவிட்டோம் வேறு யாருக்கோ பண்ணுறதோ உனக்கு பண்ணிட்டோம் சாரும் தெரியாதுமா அப்படின்னாங்க வேற யாருக்கோ பண்ணுறதே தெரியாது சரிங்க சார் இனிமேல் பண்ணாதீங்க பிடிக்காது அப்படின்னாங்க இல்லை சரிங்க சார்னு சொல்லிட்டு திருப்பியும் அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க தெரிஞ்சவங்க தானா உங்க போட்டோ அனுப்புங்க அப்படின்னாங்க திருப்பியும் அனுப்புனதே நான் திருப்பி பதில் அனுப்பலை இதுமாரி தப்பான மெசேஜ் எங்களுக்கு அனுப்பாதீங்க சார் நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைங்கிறேன் திருப்பி என் போட்டோ அமுச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க நான் ஃபோட்டோலாம் அமுச்சு விடல அதுக்கு எந்த பதிலும் சொல்லவும் இல்லை அதாவது நீங்க அந்த காவல் அதிகாரிகிட்ட தனிப்பட்ட முறையில் உங்களோட கருத்துக்களை எதுவும் ஷேர் பண்ணல தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசுனீங்களா சார் வழக்குனிப்பட்ட முறையில அந்த மாதிரி எல்லாம் அது ஒருத்தரை வந்து ஒரு சஞ்சலப்படுத்துற அளவுக்கு எல்லாம் நான் எந்த மாதிரி பேசல ஒரு மாசம் ஐயோ சம்மன் எதுவும் வரலீங்க சார் சார் நீங்க இந்த மாதிரி சொல்லி சொன்னீங்க அந்த ஆளு வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறான் என்னால கோர்ட்டுக்கு வந்து பணம் கட்டி என்னால கோர்ட்டுக்கு போக முடியல என்னால் வாடகை கட்ட முடியல என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் வந்து எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் சார் அனுப்பிச்சி விட்டேன் ஆனால் அந்த மாதிரி சரிம்மா நான் விசாரிக்க சொல்கிறேன் நாங்கள் திருவண்ணாமலை இருக்கிறோம் நாங்கள் விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த மறுபடியும் ஒரு கொஞ்சம் நாள்லேயே ரொம்ப கேவலமான மெசேஜ் ஆ சார் அதை சொல்கிறவே எனக்கு அருவருப்பாக இருக்குங்க சார் வந்து அது எப்படி சொல்கிறது எப்போ நல்லா இருக்கிறேன் சார் என்ன இல்லைம்மா

சரி வேற என்னல்லாமா சொன்னாங்க சரி இல்லை சார் நான் எனக்கு தூக்கம் வருது விட்டுறேங்க நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நான் தூங்குறேன் மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் விட்டு வந்து கூட திருப்பி 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 அதே திருப்பி திருப்பி போட்டோ அனுப்பிச்சுடு சார் உங்க உங்க போட்டோ அனுப்பிச்சுடுமா உங்க வயதாக அனுப்பிச்சுடுமா திருப்பி வந்து இங்கே அவங்க போட்ட டிபிலெல்லாம் கூட இல்லை அப்படின்னாங்க சார் நாங்கள் டிவியிலலாம் எப்போயும் எங்கள் பாதுகாப்புக்காக எப்போவுமே நாங்கள் ஃபோட்டோ வைக்கிறதில்ல என் ஃபோட்டோவும் வைக்கிறது இல்லை என் பொண்ணுடைய ஃபோட்டோ வைக்கிறது இல்லை நீ அந்த மாதிரி நிற்கிது போகுது ஃபர்ஸ்ட்டு நாளே சொல்லிட்டேங்க சார் அந்த ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்ட அன்னைக்கே நான் ஒன்றாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கே எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது என் பொண்ணு தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க கிளாஸ்க்கு போகிறதெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த ஃபர்ஸ்ட்டு நாளே சொல்லிட்டேன் சார் அதே மாதிரி திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல கூட ஒரு பிளஸ் டூ படிக்கக்கூடிய உங்க பொண்ணு இந்த மெசேஜ் படிச்சாங்க ஆமா சார் ஓகே வேற என்னெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்கன்னு சொல்லுங்க ரொம்ப கேவலம் அந்த மாதிரி என்னால முடியல நீ ஊன்னு சொன்னா அந்த ஒரு என்ன மாதிரி படம்னு தெரியல சார் அசிங்கமான படம் உண்மையில மேகம் சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குங்க சார் சரிம்மா நீங்க வந்து உங்களுடைய வேதனை எனக்கு பண்ணு இருந்தாலும் வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு காவல்துறையில ஒரு உயர் அதிகாரி டிஎஸ்பி அப்படின்னாங்க இப்ப அந்த ஒரு உயர் அதிகாரி மேல நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதுக்கு ஒரு தக்க ஆதாரம் வச்சுருக்கீங்களா என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இருக்குங்க சார் நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய வசதியான கிடையாது அந்த அளவுக்கு பையன் ரொம்ப ஓரளவுக்கு எங்களுக்கு அளவுக்கு இதளவுக்கு எழுதுபடி தெரியும் அவ்வளோதான் மற்றபடி அதில் உள்ள நோக்கம்லாம் தெரியாது ஆனால் அவங்க அந்த மெசேஜை அனுப்பும் போதும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கிற மெசேஜே அப்படியே இருக்குது என் செல்லில் இவங்க இந்த மாதிரி கேவலமாக மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோடனே நான் வாட்ஸ்அப் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு இப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு வேறு என்னெல்லாம் ஆதாரம் வச்சுருக்கீங்க வேறே அவங்க கொடுத்தது அந்த அந்த ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணனதெல்லாம் ஃபுல்லாக அழைச்சிட்டாங்க சார் இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டு எடுத்து வச்சிருக்கிறதுமே அப்போவே திருப்பி உடனே அழைச்சிட்டாங்க நான் இது மாதிரியெல்லாம் பேச அதிகம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னோடனே அடுத்த நாள் காலையில் என்னால் நைட்டு பூரா தூங்கவே முடியல காலையில் ஒம்போது ஒம்பது வரைக்கும் ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கலை ரொம்ப எனக்கு கோபம் அதிகமாயிட்டு சார் ஒம்பது முப்பதுக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கிறேன் ஒம்பது முப்பது ஏழு முப்பதாக இருக்கும் நான் ஃபோன் பண்ணிருக்கிறேன் என் ஃபோனு நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் மெசேஜ் என்னை ரொம்ப சங்கடப்படுத்திடுச்சு அப்போ நான் என்னுடைய ஏழ்மையும் நீங்கள் வறுமையும் காரணமாக காட்டி என்னை இந்த மாதிரி தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க நினச்சிக்கிட்டீங்க முதல் மெசேஜ் நீங்கள் போட்டால் சிங்கமாக பேட்டாப்போயே நான் தெரியாத போட்டுட்டாப்பே ஒரு அப்பனா ஒரு அண்ணனா ஒரு சகோதரனா நான் உங்களை நம்புகிறேன் இதுக்கு மேலே நீங்கள் என்னைட்டு தப்பு மெசேஜ் பண்ண மாட்டீங்க எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது நான் கஷ்டப்பட்டதுலேருந்து என் குழந்தைக்காக மட்டும்தான் வாழ்கிறேன்னு நான் ஒரு முடிவோடு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்தமாரி சங்கடத்தில் இதுக்கு மேலே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் சொன்ன பின்னாடி தான் சார் அந்த இதைய புகாரையும் நான் அமுச்சு வச்சேன் இது தாண்டி ஒரு பொண்ணு கிட்ட வேற சொல்றதுக்கு எந்த வார்த்தையுமே கிடையாது சார் இல்ல அதுதான் நான் தெரியாம அமுச்சு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த சொன்னாங்க சார் ஆனா இந்த ரெண்டாவது டைம் அமுச்சுட்டது பூரா முழுக்க முழுக்க ஒரு ஒரு இடத்துலயும் பார்வதி பார்வதி பார்வதினு தான் சார் இருக்கும் எனக்கு அப்படியே நிக்குது பார்வதி நான் பாத்ரூம்ல இருக்கேன் பார்வதி பாத்ரூம்ல நிற்கிற அப்படின்னு பண்றாரா அது இன்னும் வேற அசிங்கமா இருக்குங்க சார் அது சொல்றதுக்கு சரிமா அப்பா இப்பெல்லாம் நடந்து நீங்க இத வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் இங்க தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு சிலர் பேரு கேட்டேன் இங்க இருக்கிறவங்க யாரும் அதுக்கு முன்னாடி வரல எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாரும் வரல அப்புறம் தெரிஞ்சுங்க யார் யாரையும் பிடிச்சி விசாரிச்சு விழுப்புரத்துல பேரு போயிட்டு ஒரு அம்மா மூலியமா லூசியாங்கிற லாயர் மூலியமா போயிட்டு அந்த அட்வொகேட் நேம் என்ன சொன்னீங்க லூசியா அட்வொகேட் ஆமா மூலமா நீங்க வந்து போனீங்க ஐஜி அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்க மூலியமா ஐஜி என்ன டிஸ்ட்ரிக்ட்

அதனால் வந்து அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் போயிட்டு கொடுத்தாங்க சார் அவங்க அம்மா பார்த்துட்டு அடுத்தது வந்து இந்த எஸ்பி ஆஃபீஸுக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேயே அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள்கிட்டையும் போய் பார்த்துட்டு அதை வந்து திருப்பி வந்து அந்த பெண்கள் குழந்தைகள் அந்த பிரிவு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு அமுச்சுட்டு சொன்னாங்க அவங்கள்ட்ட நாங்க நேரடியா போலாம் அடுத்த இரண்டாவது நாள்தான் அவங்கள்ட்ட இருந்து போன் வந்துச்சு அந்த குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒரு பிரிவு இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அவங்க பேர் கலை செல்வி அம்மா எஸ்ஐன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் கலை செல்வி எஸ்ஐம்மா இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோங்கம்மா இந்த மாதிரி அதை பற்றி யாரும் இங்கே வந்து விசாரிச்சா எங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல சங்கடமாக இருக்கும் அதனால் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களா நான் அங்கே வரேன் அப்படின்னு சொன்னதுனால நீங்க கிளம்பி இங்கே விழுப்புரத்துக்கு வாங்கம்மா விழுப்புரத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னோடனே வைக்கீல் அம்மா கூட அவங்க மூலியமாக தான் போயிட்டு அந்த அலுவலகத்துக்கு போகணும் போகிறீங்க ஆமாம் போயிட்டு மகளிர் அந்த குழந்தைகள் காவல் நிலையத்தில் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஆமாம் என்னான்னு அவங்க விசாரிக்கிறாங்க விசாரணை செஞ்ச அதிகாரி பேர் என்ன அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே ஐஜிஎம் இருந்து வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் இருந்து அவங்களுக்கு போயிருக்கு நாங்க போய் அங்க நேரடியாக அங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல ஐஜிஎம் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் அது வந்து அங்கே இருந்து அங்கே மாதிரி அவங்களுக்கு அமுச்சிகிட்டு இருக்காங்க அவங்க அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கணும் ஆமான்னு சொன்னாங்க அதே மாதிரி விசாரிக்க நாங்கள் போயிருந்தோம் சம்மன் கொடுத்து விசாரிக்கணும் நாங்கள் போயிருந்தோம் எனக்கு என்ன நடந்துச்சோ கொடுமைகள் எங்கள் வீட்டுக்கார இருந்து எனக்கு என்னென்ன ஆச்சு எல்லாத்தையுமே அவங்க வந்து வாக்கு மூலமாக வாங்கிக்கிட்டாங்க டிஎஸ்பி மூலிமா

இந்த செல்லுல இருந்து அதில் ஏற்றினாங்க என்கிட்ட வாங்க போன வாக்கு மூலத்தை நான் அதை பேப்பர்ல இருந்து எழுதுனதை அதை நான் வாக்கு மூலமாக இருந்ததை எழுத்துல படிச்சு பார்த்தேன் விசாரணை செஞ்ச பிறகு அந்த காவல் அதிகாரி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களா இல்லைங்க சார் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்களா ஏதாவது சிஎஸ்ஆர் காப்பீஸ் கொடுத்தாங்க இல்லைங்க சார் எதுவுமே அதுவும் கொடுக்கல நாங்க உடனே கேட்டோம் அந்த வாக்கு மூலம் கொடுத்தோம் இல்லைங்களா அப்பவே நான் கொடுத்த வாக்கு மூலத்தினுடைய ஒரு காப்பி எங்களுக்கு கொடுங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவங்க என்ன நடவடிக்கை உங்களுக்கு சொன்னாங்க அவங்கள விசாரிக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க சார் விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னதுலயே அந்த அதிகாரி வந்து என்ன சொன்னாரு இது வந்து எஸ்பி வந்து சீக்கிரட் என்கொயரிய பண்றாங்க அதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் எஸ்பி கிட்ட கேட்டுட்டு அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு டைம் நாங்கள் போய் போய் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் அடுத்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆஃபீஸுக்கு நாங்கள் அமுச்சுட்டுட்டோமா இருபத்தி ஒன்னாம் தேதியே அந்த ரெண்டாவது மாசத்துல நாங்கள் அமுச்சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் அங்கே விழுப்புரத்தில் இருக்கிற அந்த விசாரணை நடத்தின இடத்துல சொன்னாங்க ஆனா இங்க கள்ளக்குறிச்சிலருந்து எஸ்பி ஆபிஸிலிருந்து ரெண்டாவது மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அனுச்சுட்ட இதை இது நாள் வரைக்கும் இது வரைக்குமே எந்த விசாரணை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதையுமே இன்ன வரைக்கும் எனக்கு போன் பண்ணி கூப்பிடலை புகார் கொடுத்தங்கிறதுக்கு அந்த புகாருக்கு வேற என்ன ஒரு காப்பியோ அதை இதை எதுவுமே எனக்கு கொடுக்க கிடையாது அவங்க அந்த சம்மன் சொல்லிட்டு ஒரு இதை இந்த மாதிரி நாங்கள் அழைச்சிருக்கோம் இத்தனாவது நம்பர் பிரிவுல நாங்கள் அழைச்சிருக்கோம் இந்த விசாரணைக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு இது மட்டுந்தான் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அடுத்து வேற அதை பற்றி சம்மந்தமான எதுவுமே இன்ன வரைக்கும் கொடுக்கல இந்த விசாரணையெல்லாம் செஞ்சுட்டு வந்த பிறகு அந்த டிஎஸ்பி காவல் அதிகாரி வந்து உங்ககிட்ட ஏதாவது கால் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணி பேசினாரா இந்த இல்லை யாருங்க சார்

நேர்ல தான் சார் அது என்ன பேசுறீங்க சொல்லுங்க அப்புறம் நான் வரதா வேணாமனு சொல்றேன் இல்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு ஏன்னா எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறதா ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குமா சரிங்க சார் ரெண்டு பொண்ணு தான் இருக்கு அப்பா அம்மா இல்ல மாரேக்கு சரிங்க சார் ஆமா கொஞ்சம் மனசு செஞ்சு வேணா நல்லா இருக்குமா ஏன்னா நேற்று தான் கேள்விப்பட்டேன் இது மாதிரி ஐடி கிட்ட பெட்டிஷன் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு ஆமாங்க சார் நான் வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு பதவி இருக்குது சம்பளம் இருக்குது பொறுப்பு எல்லாமே இருக்குது நான் எதுவுமே இல்லாத ஏழைப்பாள இல்லை தப்ப சரிங்க சார் தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிங்க நீங்கள் இருந்த பதட்டத்தில் நான் அப்பையும் கூட நல்லா நான் போட்ட ரெக்கார்டு உள்ள எடுத்து பாருங்கள் ஒரு அப்பனா ஒரு சகோதரனா ஒரு நண்பனாக நீங்கள் சொன்னதை நான் மறந்துட்டேன் நீங்கள் நல்லது எனக்கு செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன்

போலீஸ் நான் ரொம்ப அடிபட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நான் குடும்பத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்து கோர்ட்டு வரைக்கும் ஏறுறேனா அது என் குடும்பம் செஞ்ச சித்திரையை விட எனக்கு போலீஸால் ஆன சித்ரவதை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இல்ல அதுதான் சார் நீங்க சொல்றது உங்க சூழ்நிலை மட்டும் சொல்றீங்க நான் திருப்பியும் நான் திரும்பியும் சொல்றேன் நான் அனிச்சட்ட மெசேஜ்ல ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க உங்க சார் நீங்க திருப்பி அது எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஒரு அப்பாவே போனா நீங்க சரி உங்க வாழ்க்கையில வந்து உங்க தனிப்பட்ட முறையில ஆயிரம் கஷ்டம் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அது வேற விஷயம் சரி ஒரு டைம் தப்பா செஞ்சீங்க சரின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட உதவி மட்டும்தான் கேட்டேன் உதவி மட்டும் நான் கூட உங்கள்கிட்ட தனி ஒரு நிமிஷம் சார் தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட மனுஷனாக நான் உங்கள்கிட்ட உதவி கேட்கல நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற முறையில் தான் நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டேன் என் சூழ்நிலையை சொன்னேன் ஆ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் காலேஜில் படிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது சார் சம்பளம் இருக்குது நான் அத்தை கூலிக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கூலிக்கு நான் ஓடுறவ என் உடம்பு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்கும் ஒரு புள்ள இருக்குது நீங்க திருப்பி சொல்றேன் உங்க தூக்கத்தெல்லாம் நீங்க முன்னாடி சம்பாதித்து வச்சு உங்களுடைய சூழ்நிலை வச்சு உங்களால ஈடு கட்ட முடியும் என்னுடைய நிலைமையை யாரும் ஈடு கட்ட முடியும்

நான் என்னிக்கிட்டே நீங்கள் பேசுனது வரைக்கும் சரி சார் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே பண்ண மாட்டீங்க நான் நம்புகிறேன் ஒரு ஒரே வார்த்தை தான் சார் இதில் நீங்கள் வந்து இறக்கம் கட்டில நீங்கள்லாம் என்ன மாதிரி ஒரு அப்பனா ஒரு சகோதரனா ஒரு நண்பனா உங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லி சொன்னேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஆ எந்த ஒரு சின்ன உங்கள்கிட்ட நான் நிறைய மெசேஜ் போட்டிருக்கேன் சார் எனக்கு உதவி பண்ணுங்க நீங்கள் பத்து மணிக்கு மாமான்னு சொன்னப்போ நான் கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரியில் இருக்கேன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க என் சூழ்நிலை இன்றைக்கி விட்டால் என்னால் வர முடியாது தனியாரில் போய் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து ஸ்கேன் பண்ண முடியாது அதனால் மன்னிச்சிடுங்க சார் நான் வர முடியாது அப்படின்னு என்னுடைய சூழ்நிலை தான் போட்டேன்னே தவிர ஒரு சின்ன இடத்துல கூட நான் ஒரு தடுமாற்றமான மெசேஜ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை சார் உங் உங்களுக்கு டைம் இல்லைங்கிறது அது இருக்குது இல்லைங்கிறது எனக்கு தெரியுத தெரியலையோ நீங்கள் விசாரிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க ஒரு ரெண்டு மூணு போலீஸ் சந்திரன் ஏசைனு ஒருத்தர் பேசுனார் அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போலீஸ்கார் பேசுனார் அவர் பேர் சொல்லலை அது அதுக்கு முன்னாடி கார்த்திக் எஸ்ஐ பேசுனார் அவரும் வந்து பேசுனார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் என்ன சார் ஒரு நீங்கள் வந்து எனக்கு தெரியாத ஒரு கேள்வி எஸ்பி ஆஃபீஸில் வந்து நில அபகரிப்பு சட்டங்கிறதுக்கு ஒரு பிரிவே உங்களுக்கு இருக்குது

இல்லை சார் இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு பொம்பளை புதினா கொத்தமல்லி கீரை விற்று நான் இன்னைக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி என் உடம்பு சூழ்நிலை தரு சரியில்லாத போயிடுச்சு எங்கள் அப்பா சைட்லேயும் எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என் புருஷன் சைட்லேயே நான் போலீஸு சட்டத்தை மட்டும்தான் சார் நம்பியிருக்கிறேன்னு உங்கள்கிட்ட மெசேஜ் போட்டேன்

உங்களை வந்து இந்த மாதிரி தவறா அழைப்பு அனுப்பி அந்த காவல் அதிகாரியுடைய வாட்ஸ்அப் சேட் இது தானா ஆமாங்க சார் இது பாருங்க இவரு தான் அவரு இவரு தான் இந்த புகைப்படத்தில் இருக்கிற இவரு தானா ஆமா அதை பாருங்க இவரு தான் இல்லையா ஆமா அந்த டிஎஸ்பி ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி ஆமாங்க சார் ஓகேங்க அடுத்தது அவர் அனுப்பிய உங்களுக்கு அவங்களுடைய நம்பரு ஓகே மெசேஜஸ் எல்லாம் காட்டுங்க மெசேஜ் எல்லாம் அழைச்சி வச்சுட்டாங்க சார் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்களா இதை பாருங்க ஓகே இப்ப நீங்க தவறா ஒரு மெசேஜ் பண்ணங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அத வந்து ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்கிரீன் ஷாட் இருக்கு சார் மைக் பண்ணுங்க இது சார் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் நான் எது நீங்கள் எதிர்பார்க்கும் ஆள் நான் இல்லை வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு வாழ்க்கையில் வெறுத்து எனது குழந்தைக்காக நான் வாழ்கிறேன்

இப்ப நீங்க மெசேஜ் பண்ண இந்த டைமையும் நீங்க அனுப்புன மெசேஜும் அவர் அனுப்புன மெசேஜும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு டைமிங்க மேட்ச் பண்ணி அது உண்மையான ஆதாரமா அப்படின்னு பாக்க முடியும் அதுக்காக தான் ஓகேவா சரி ஓகேங்க ஏதாவது இந்த மாதிரியான மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க இல்லையா ஓகேம்மா ஓகே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போது இங்கேருந்து எங்கே போய் நம்ம செத்தாலுமே வாழ்ந்தாலுமே நல்லது கெட்டது முதல் சர்டிஃபிகேட்டு கொடுக்குறது என்னால் இது ஒன்று தான் சார் இப்போ வரைக்குமே சீர்ந்து வச்சுக்க முடியல நம்மளுடைய எல்லா கோடு எங்கன்னாக்கா நம்ம இருக்கிற எல்லா கோடு மட்டும் ஒரே இடங்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் சார் நம்மளுக்கு காவலுங்கிற அந்த ஒரு பேரை வச்சிருக்கிறது அந்த இடம் மட்டும்தான் சார் மற்ற இந்த இடத்துல ஆஸ்பத்திரிலையோ கோயிலையோ எந்த இடத்துலையுமே காவலுங்கிறங்கிற பேரில் எதுவுமே கிடையாதுங்க சார் ஆனால் தான் கவலுங்கிற பேரை வச்சுக்கிட்டு எந்த மாதிரியெல்லாம் மோசம் பண்றாங்க சார் இப்போ நான் போய் எனக்கு பாதிப்பு நான் ஒன்னும் சின்ன செலவுத்துல கொடுக்கணும் இல்ல கள்ளக்குறிச்சியில் கொடுக்கணும் இதையும் தாண்டி இதுக்கு எல்லா சக்தி மேலே விழுப்புரத்தும் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அங்க இங்கே போறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது என் உடம்புல தெம்பு கிடையாது என் குடும்பத்துல நடந்த சூழ்நிலையால் எனக்கு ரெண்டு முறை வழிப்பு வந்ததுனால நான் மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னால் வேலைக்கு போவேன் தெம்பு கிடையாது இதுல இப்ப நான் என்ன சார் செய்யலாம் என் பொண்ணு சாவலம் இல்ல இருக்கலாமா இப்பயும் நான் சொல்றது என்னுடைய ஆதங்கம் பூரா அதுதான் சார் இந்த ஊர் பள்ளிக்கூடம் இல்லைன்னா கூட இன்னொரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம் இந்த ஊர் வைத்தியம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல சேர்க்கலாம் ஆனா காவல்நிலையத்துலங்கிறது ஒரு ஒரு ஊர்லயும் சரி எந்த ஊரா இருந்தாலும் எடுத்துக்குங்க அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் இங்க இருந்து எங்க போய் சேர்த்துட்டானாலும் அந்த ஊர் எல்லைக்குள்ள காவல் நிலையத்துல இருந்து போனாதான் சார் அந்த பணத்தை கூட விடுறாங்க நீங்க அப்படியே மட்டும் இடத்துல இருந்துகிட்டு ஒரு குறைய பீக்கிர இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிவுர்த்தகமான அசிங்கமான ஆபாசமான மேலுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு பெண் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு போகக்கூடிய காவல்துறையே திரும்பி அந்த பெண்ணுகிட்டே வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க போது அப்ப சமுதாயத்துல வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு எந்த விதத்துல இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு மேலே ஓகேம்மா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் ஆதாரங்களை கொடுங்க ஒரு காவல்துறையில ஒரு உயர் அதிகாரியில ஒரு மீடியால ஒரு இந்த மாதிரி புகார் வெளிப்படையும் போது ஒரு தகுந்த ஆதாரங்களோட இருக்கணும் வந்து வந்து கம்ப்ளைண்ட் போலீஸ் நடவடிக்கை எதுவும் எடுக்கல எடுக்காததுனால இப்ப அடுத்து நீங்க மீடியாவுக்கு ஓகேம்மா ஓகே உங்களோட பிரச்சனையை வந்து இந்த ஆதாரங்கள் மூலமா நம்ம ஏதாவது பாப்போம் அவங்களோட பேர் என்னங்கம்மா என் பேரு பார்வதிங்க சார் வயது என்ன எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகும் என்ன ஊர்ல வசிக்கிறீங்க சின்ன சேலம் சார் சின்ன சேலம் அதாவது நீங்க புகார் சொல்லக்கூடிய காவல் அதிகாரி வந்து எங்க பணி புரிஞ்சிட்டு இருக்காரு எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற டிஎஸ்பி ஆபீஸ்ல தான் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கொடுக்க போகும்போது அங்க பணி புரிஞ்சிட்டு இருந்தாரு ஆமாங்க சார் தான் இருந்தாங்க டிஎஸ்பி ரமேஷ் டிஎஸ்பி ரமேஷ் ஒரு பேர் சார் எல்லாருக்கும் வந்து பொதுவாக நம் எங்கள் ஊரில் மட்டும் சொல்லலைங்க சார் பொதுவாக எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு 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 உரிமைன்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர அந்த பாதுகாப்புங்கிறது எழுத்துல தான் இருக்குதே தவிர நடைமுறையில் இது வரைக்கும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த வரைக்குமே கம்ப்ளைண்டாக கொடுத்த இடத்துல இருந்தால் கூட எனக்கும் இங்கேருந்து நான் விழுப்புரத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட எனக்கும் என் உயிருக்கும் என் பொண்ணுடைய உயிருக்கும் எந்தவித உத்தரவாதமும் இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்குமே எந்த வித ஆபத்து வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் அவங்களும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம் இப்போயும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதில் வந்து எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல ஆனால் என்ன மாதிரி மற்ற பொண்ணுங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது நாளைக்கு எங்களுக்கு எதாவது நடந்தாலும் கூட எப்படி வேணாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு எது நடந்தாலும் எது வேணாலும் சொல்லலாம் என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து நடந்தாலும் எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் இதுக்கு மேலே எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை இதுக்கு தான் இந்த மாதிரி நான் மீடியாவுக்கும் போனேன் அதே சமயத்தில் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க ஒரு குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தில் விட்டுட்டு யாருமே ஒரு பாதுகாப்பு இல்லாத போகிறாங்க ஒரு காவல்துறைக்கு நான் தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க உங்கள் சம்பளத்தை தாண்டி நீங்கள் உங்கள் மனசி பிடிக்க வேலை செய்யுங்க தயவு செஞ்சு உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் புருச பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும் அந்தமாரி உங்கள்கிட்ட புகார் தெரிவிக்கிற வர பொம்பளைங்களுக்கும் எத்தனையோ ஒரு வழி நலிலாம் இருக்கும் அதை புரிஞ்சுக்குங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க எல்லாரும் இப்படி ஒரு சிலர் மிருகத்தனமாக இருக்காங்க எத்தனையோ நல்லவங்க இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு புத்தி வர மாதிரி எதையாவது செய்யுங்க என்னுடைய ஆதகமும் இதுதான் என்னுடைய கோரிக்கை இதுதான் நான் பாதிக்கப்படுற மாதிரி குறிப்பா காவல்துறையால யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா கடைசி வர நம்பி வர இடம் அது மட்டும்தான் சார் இந்த பெண்மணியோடைய பிரச்சனைகளையும் கதறங்களையும் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எவ்வளவோ பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கலாம் பட் அதை முன்வந்து சொல்ல பயப்படலாம் தயங்கலாம் தயங்க வேணாம் பயப்பட வேணாம் தாராளமா முன்வந்து சொல்லுங்க அப்போதான் மற்ற பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இங்க நிலவும் ஏன்னா காவல்துறை அப்படிங்கிறவங்க மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பணியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களே அவங்க இடத்துல ஒரு சிலர் செய்யக்கூடிய தப்பால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு தவறான ஒரு பெயர் வருது அதனால் இந்த ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த தவறுகளை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துறையும் வேண்டுகோள் அப்போ தான் மக்களுக்கும் காவல்துறை மேலே வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் உண்மையாலுமே ஒரு நண்பனாக இருக்க முடியும் அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு பெண்களுக்கும் நடக்கக்கூடாது இந்த பெண்மணிக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்